வணக்கம் வணக்கம். குருவாழ்க வணக்கம். குருவேதம். குருமார்களுக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழும் திருவள்ளுவர் ஐயா, குருஜி குருநாதர் புதுவடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும், அருளசி அம்மா அவர்களுக்கும், சாந்தி தேவி அம்மா, சத்திய தேவி, சத்யா ஐயா, அனைத்து குருமார்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நான் வந்துட்டு இந்த ஜோதிடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய இடங்கள்ல ஜோதிடம் பார்க்க போவாங்க. நான் ஜோதிடர் எப்படி பார்க்க போவேன்னா, என்னுடைய நண்பர்கள் எல்லாம் கொஞ்சம் விவரமானவங்க, அவங்க ஒரு 10-20 ஜோதிடர்கள் ஆய்வு பண்ணி இவர் கொஞ்சம் நல்லா சொல்றாரு, இவர் தான் வந்து கதையெல்லாம் சொல்ல மாட்டாருங்க, ஒரு நாள் பாயிண்டா சொல்லுவாருங்கன்னு சொல்லி, அப்ப அவங்க தேர்வு பண்ணி சொல்லுவாங்க. அவங்க தேர்வு பண்ணி சொல்ற ஜோதிடர்கள் போய் அவங்ககிட்ட போய் நம்ம அந்த பிரச்சனைக்காக போவோம், பார்ப்போம். அப்படி சொல்றதை பார்த்தோம்னா ஒரு 30% அந்த 40% மட்டும்தான் அந்த பலனை அவங்க நல்லா சொல்றாங்க. ஒரு நம்மளுக்கு திருப்தி ஆகிற அளவுக்கு யாருமே, இது வரைக்கும் பார்த்தாலும் நம்மளுக்கு 52 வயசு ஆகுது, இது வரைக்கும் திருப்தி ஆகிற அளவுக்கு யாருமே பலன் சொல்லிங்க. சரி, இது என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே இருக்கிற என்ன, எங்க போனாலும் ஒரு சரியான இது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். நானும் வாழ்க்கையில கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 25 ஆண்டு காலமா நிறைய கத்திருக்கிறேங்க. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு கரத்தை பிளாக் பெல்ட்டுங்க, அடுத்தது ஈசா யோகாவில பல பயிற்சிகள், மனவள கலையில பிரம்மஞான பயிற்சி வரைக்கும் கத்துட்டோம், வாசி யோக பயிற்சி, கிரியா யோக பயிற்சி, அமிர்ததார மகா மந்திர பயிற்சி, அடுத்தது வாஸ்து பயிற்சி, கவுனர் ஐயா பயிற்சி, பிரம்மகுமாரிகள் வகுப்புல பயிற்சி, இதையெல்லாம் கத்துருக்கோம். எல்லாம் கத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் வாஸ்து பெரிதா எல்லாம் அமைச்சிருக்கிறோம், பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் இந்த ஒரு 3 வருஷமா ஒரு பிரேக். சரி, இது எதனால நடக்குது, எல்லாம் சரியா தானே இருக்கு, எல்லாம் கரெக்ட் சரியா போயிட்டு இருக்கு, என்ன என்ன அப்படின்னு சொல்லி ஒரு தேடலோட இருக்கும் போதுதான் நம்ம யூடியூப் பார்த்துட்டு இருக்கும் போது ஏபி சம்பத் சுப்பிரமணியம் ஐயாவுடைய வீடியோ பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து ஐயாவுடைய ஐயா பத்தி எனக்கு தெரிஞ்சதுங்க. அதுக்கப்புறம் அந்த வகுப்புல சேர்ந்தோம், அடுத்து பேசிக்ல ஜாயின் பண்ணோம். பண்ணதுக்கப்புறம் ஜோதிடம் நம்மளால எல்லாம் கத்துக்க முடியுமா, அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துட்டு இருந்தது ஆரம்பத்துல. அப்புறம் பேசிக் கிளாஸ் வந்ததுக்கு அப்புறமும் இந்த அளவுக்கு ஜோதிடம் இந்த அளவுக்கு கத்துக்க முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரமிப்பா ஒரு ஆச்சரியமா இருந்ததுங்க. அதுலயும் வந்தீங்கன்னா அந்த கர்மா வகுப்பெல்லாம் இருக்குதுங்களே, அப்பா பயங்கரம். அதாவது வந்து ஒரு மனிதனுடைய ஆணவத்தையும் அகங்காரத்தையும் என்னென்ன இருக்குமோ அத்தனையும் வந்து உடச்சேறிகிற ஒரு மிகப்பெரிய ஒரு இது. நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து அந்த திருச்செந்தூர்ல பிச்சை எடுத்தேங்க, அப்பதான் வந்து அது உடஞ்சது அந்த ஆணவம் ஆங்காரம் எல்லாம். அதுக்கு அடுத்தபடியா வந்து இதானது வந்து இந்த கர்மா வகுப்பு ஒரு சாதாரண சமாச்சாரம் இல்லைங்க. நீங்க எத்தனை பயிற்சிகள் யார் எடுத்திருந்தாலும் இந்த கர்மா வகுப்பு ஒண்ணு போதும் வந்து ஒரு மனிதனை வந்து மாற்றுவதற்கு. ரொம்ப பிரம்மாண்டம், பிரம்மாண்டம், அது பிரமிப்பு, என்ன சொல்றது, வார்த்தைகளே இல்லை. அந்த அளவுக்கு அருமையான பயிற்சி அந்த கர்மா வகுப்பு. மறுபடியும் கூட அந்த குடும்பத்தோட பார்க்கணும்னு விருப்பப்படுற அது ஒரு வாய்ப்பை ஐயா நீங்களும் ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுக்கப்புறம் இத்தனை எல்லாம் படிச்சு அதுக்கு கத்துறதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வந்தது. அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கிளாஸ் படிக்க படிக்க படிச்சு இப்போ முடிக்கிற கட்டத்துல வந்துட்டோம். இப்ப வந்து இப்போ நம்ம 100% பலனை வந்து துல்லியமா சொல்லிட முடியும், சாதாரண விஷயம் இல்லை. இதெல்லாம் வந்து இப்ப பாரம்பரிய ஜோதிடர்கள் எல்லாம் சொன்னாங்க, இதெல்லாம் 5 வருஷம் 10 வருஷம் படிச்சா கூட இந்த அளவுக்கு வந்து பலன் சொல்ல முடியாது அப்படிங்கிறத அவங்களுடைய உரையில இருந்து நாம தெரிஞ்சிட்டோம். ரொம்ப சாதாரண விஷயம் இல்லைங்க, அதாவது பிரமிப்புன்னு தான் சொல்லணும். அது பிரம்மாண்டம், அதிசயம், என்ன சொல்றது, இது ஏஎல்பி அந்த அட்சிய இலக்கண பத்ததி அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வந்து அது என்ன, ஒரு மனிதனுக்கு உண்டான மன ஆறுதல், மன மகிழ்ச்சி, வாழ்க்கையில் முன்னேற்றம், உறுதி, உண்மை தெரியும், சத்தியம் புரியும், மன்னிப்பு, மனநிறைவு அத்தனையும் கிடைக்கணும். அந்த ஏஎல்பி அப்படிங்கிற ஒண்ணுக்கு ஒரு மனிதன் வந்துட்டாலே வாழ்க்கையில் அவங்க அத்தனையும் அவங்களுக்கு கிடைச்சிடும். நிச்சயமா வந்து எந்த சூழ்நிலையும் அவங்க வாழ்ந்துருவாங்க, எந்த சூழ்நிலையும் சமாளித்து எப்படிப்பட்ட இன்னல் வந்தாலும் வாழ்ந்துட முடியும். ஒரு தெளிவா வந்து ஒரு நட்சத்திர புள்ளி அந்த 1 வருடம் 1 மாதம் அந்த 10 நாள் இயக்கிறது வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும். அதுல இந்த சாப்ட்வேருங்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. அதாவது என்ன, அதாவது நம்மளுடைய ஜாதகமே கூட வந்து துல்லியமா இருக்குதா, நிமிட கணக்குல செகண்ட் கணக்குல நாம அதை மாத்தி அமைச்சு அதை சரியா நாம கொண்டு வந்துட முடியும். என்னோட ஜோதிடர் கூட ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து அவரோட தேதி தெரியாம பாவம், என்னோட தேதி 13-31 சொல்லி ஒரு குழப்பத்தில் இருந்தார் என்னோட நண்பர் ஜோதிடர் அவரு. அவருக்கு அப்புறம் நான் சொன்னேன், இல்லைங்க உங்களோட ஜோதி 31 தான், நீ போட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமா அவர் வந்து அவரே ஆச்சரியப்பட்டு போனாரு. ரொம்ப அற்புதம் ஐயா, அற்புதம். அந்த கோடான கோடி நன்றிகள் வந்து வாழ்க்கையில் இப்படி ஒரு வந்து என்ன பாக்கியம், நாமும் நம்மளுடைய முன்னோர்கள் முற்பதிவு செய்த கர்ம பலன்கள் என்னமோ தெரியல, இப்படி ஒரு அற்புதமான ஒரு ஒரு ஜோதிட வகுப்பு நம்முடைய குருநாதர் பொதுடை மூர்த்தி ஐயா அவர்கள் நம் மூலையுமாக இந்த பிரபஞ்சம் இறைவன் கொடுத்து நம்மளுக்கு எல்லாம் கிடைச்சது, நம் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த இயற்கையுடைய நம்முடைய குடும்பத்தில் ஒன்றா சேர்ந்தது அப்படிங்கிறது
மிகப்பெரிய வாழ்க்கையில் வந்து கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமா நான் நினைக்கிறேங்க ஐயா. நன்றி.